ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விநாயகருக்கு ரொம்பவுமே பிடிச்சமான கார கொழுக்கட்டை தாங்க அதுவும் பாரம்பரிய முறையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் அதோடய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு கப் புழுங்கல் அரிசியை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேங்க நீங்கள் புழுங்கல் அரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கப் தேங்காய் இப்போ தேங்காவையும் அரிசியும் மிக்சி ஜாலில் சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காய் தான் வந்துங்க நமக்கு கொழுக்கட்டிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் தேங்காய் வந்து எவ்வளோ கிலோ போகிறீங்களோ அவ்வளோ கிலோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா குறை குரச்சிட்டு வந்துடலாம் நம்ம இப்போது ரொம்பவுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் ரவ ரவையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க வானிலையில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா ஆயில் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சிம்மில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க கறியாமல் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை பொடியாக நான் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா அந்த பேஸ்டெல்லாம் நல்லா வெந்து வரும் அரிசியெல்லாம் வெந்து வரும் இதில் நம்ம முக்கால் இப்போ நமக்கு வெந்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த ஸ்டேஜில் நமக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க இது கொத்தமல்லி தழை வந்து நமக்கு ஆப்ஷனல் தான் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா விட்டுட்டே இருங்க கைவிடாமல் இல்லாட்டி கட்டி கட்டிடும் நீங்கள் ரைஸுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்து செய்யலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு உப்புமா எந்த பாத்துக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணுங்க காரத்துக்கான பச்சை மிளகாய் வந்து தாளிக்கும் போது ஆட் பண்ண மறந்துட்டேங்க ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு கொழுக்கட்டையில் நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க உங்களுக்கு என்ன ஷேப்ஸில் வேணுமோ அந்த ஷேப்ஸில் கூட நீங்கள் கொழுக்கட்டையில் பிடிச்சிக்கலாம் பச்சை மிளகா சேர்த்திருக்கேங்க பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம எப்பவும் போல இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சிடலாங்க தட்டில் ஒவ்வொன்றா அடுக்கிட்ருக்கேங்க நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்மெல் ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம கொழுக்கட்டைகள் ரெடி ஆகிடுச்சுங்க விநாயகர் சதுர்த்திக்கு சாமிக்கு படைக்காததுனால நான் வெங்காயம் சேர்த்துலங்க ஸோ நீங்கள் வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா இது ஒரு மினி டிஃபனாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குங்க இது கூட தேங்காய் சட்னி அல்லது தக்காளி சட்னி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் சொன்ன கூட நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்